மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் எங்கள் வாக்கு யாருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் எங்களது வாக்கு யாருக்கு போட்டித் தேர்வை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பதினேழு பதினேழு லட்சம் இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களே உமக்காவது தெரியுமா எங்கள் வாக்கு யாருக்கு சொல்லிவிட்டு போய் என் கொஞ்சம் சும்மா உமக்கப்படி தெரியும் வாரிசுகள் தானே உன்னை தாண்டி விட்டார்களே தெரியாமல் தான் கேட்கிறேன் அம்மா விலையில்லா ஆடு தந்தாய் மாடு தந்தாய் பசுமை வீடு தந்தாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்வர்களுக்கு மட்டும் என் கேடு தந்தாய் விலையில்லா ஆடு தந்தாய் மாடு தந்தாய் பசுமை வீடு தந்தாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்வர்களுக்கு மட்டும் என் கேடு தந்தாய் ஏண்டியம்மா டெட்டு வச்ச அஞ்சாறு லட்சம் கட்டி பி எட்டு படித்து ஆசிரியராக போவோம்னு எட்டு வச்சா ஏண்டியம்மா டெட்டி வச்ச முட்டி மோதி படித்து மூளையும் ஒழுகி போச்சு டெட்டில் பாஸ் ஆகி ஏழாண்டுக்கு மேலே ஆச்சு இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா டெட்டு வச்ச பால்வாடி ஆயா முதல் பால் டெக்னிக் ஆசிரியர் வரை அனைத்திலும் ஊழல் இந்த பாவி பய ஆட்சியில் போராடி போராடி எங்களுக்கு பாதி மூச்சு இல்லை ஏதும் அறியாமல் ஆடு முய்த்தவனெல்லாம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபெறுவது அம்மாவின் ஆட்சியில் தான் நீட்டில் தேர்ச்சி பெறாமல் தற்கொலை செய்து கொண்டவர்களை விட டெட்டில் தேர்ச்சி பெற்று தற்கொலை செய்து கொண்டவர்கள் தான் தமிழகத்தின் அதிகம் உனக்கு தெரியுமா அம்மா கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் என்ற கேள்விக்கு எந்த பதிலும் எழுதாமல் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து அரசு பணிகள் இருக்கிறார்கள் இங்கே பல கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் என்ற கேள்விக்கு சேக்கிலார் என்ற தவறான பதில் சொன்ன பழனிசாமி என்கின்ற நிலக்கிறார் அரியணை ஏறிவிட்டார் கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்ற கேள்விக்கு கம்பர் என சரியாக பதில் அளித்த நாங்கள் கட்டிட வேலைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்னம்மா என்ன கேட்கிற எந்த ஆட்சியில் ஊழல் நடக்கவில்லை என்றா ஹோ என்னிடமெல்லாம் நீ பேசுவாயா எந்த ஆட்சியில் ஊழல் நடக்கவில்லை என்றுதானே கேட்கிறாய் எல்லா ஆட்சியிலும் ஊழல் நடக்கத்தான் செய்கிறது மறுக்கவில்லை ஆனால் இந்த ஆட்சியில் ஊழல் மட்டும்தானே நடக்கிறது ஆயிரம் பணியிடம் நிரப்பினால் முறைகேடாய் பத்து பணியிடம் நிரப்பப்படும் என்பது எங்கள் மூளைக்கு நன்கு பழக்கமாகிவிட்டது ஆனால் உன் மகன்கள் ஆட்சியில் ஆயிரம் பணியிடங்களுக்கு தொள்ளாயிரத்து பணியிடங்கள் ப எழுவது பணியிடங்கள் என்பது வழக்கமாகிவிட்டது முறைகேடாக நிரப்பப்படுகிறது பாவி பைய ஆட்சிக்கு பால் டெக்னிக்கே சாட்சி உனக்கு இந்த ச இந்த ஆட்சியின் சாதனை தெரியுமா பெயிலா போன அரியரெல்லாம் பாஸ் ஆக்கிட்டாங்க பெயிலாக போன அரியரெல்லாம் பாஸ் ஆக்கிட்டாங்க பாஸ் ஆன ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியரெல்லாம் லூஸ் ஆக்கிட்டாங்க சந்ததிகள் எங்கள் வேதனைகளை கா சந்ததிகளை வேதனைகளை காக்க மதுரையில் சத்தமிட்டு சொன்னோம் ஒருவய கேட்கலை உன் சமாதியில் வந்து முத்தமிட்டு சொன்னோம் ஒரு மூதேவியும் பார்க்கல திருச்சியில் திருப்பு முனையாய் ரத்தமிட்டு சொன்னோம் ரணகலமாய் நின்னோம் நடு ரோட்டில் ஈரோட்டில் போராடி எங்கள் கண்ணில் குருதி நீரோட்டம் வந்ததுதான் மிச்சம் இந்த ஆட்சி ஊழலின் எச்சம் எட்டாயிரம் பேருக்கு பணி தொண்ணூற்றி நாலாயிரம் பேருக்கு பணி ஒட்டுமொத்த ஆசிரியருக்கு பணி ஒரு வாரத்தில் பணி இன்னும் என்னென்னல்லாம் சொல்லி வெற்று வார்த்தைகளால் எங்களை வேதனைக்குள்ளாக்கி ஆட்சி இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியர்களை இதயத்தில் வைத்திருக்கிறோம் என சொல்லிவிட்டு எங்கள் ஆட்டையெல்லாம் கிள்ளிவிட்டு எப்படி இவர்கள் ஆற்றி அடிக்கிறார்கள் என்று பார்க்கத்தான் போகிறோம் சொல்லி கொடுக்கின்ற குருக்களின் மகிமை கூவத்தில் கூத்தடித்தவனுக்கெல்லாம் எப்படி தெரியும் ஆசிரியர் நியமனங்களில் தொடர்ந்து கொள்கைகளை மாற்றிக்கொண்டு கொரோனாவை விட கொடிய ஆட்சி என அந்த அதிமுக ஆட்சி என நிரூபிக்கப்பட்டு விட்டது மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் எதையும் நாங்கள் மறக்க மாட்டோம் இறக்க மாட்டோம் இறக்க மாட்டோம் கலைஞர் மகன் தளபதியை அரியணை ஏற்றாமல் இறக்க மாட்டோம் எங்கள் வாக்கு தளபதிக்கு எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களிப்பை வாக்களிப்பேன் உதயஸ்வரி என்கிற வாக்களிப்பேன் எட்டு நாள்சியங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று நாச்சியாங்கம் வாக்களிப்பை வாக்களிப்பு என்கிற வாக்களிப்பேன் வானசில ஒளி கீத்து கீத்து புறக்குதம்மா மறந்து கிடக்கும்